வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று தான் நான் வேல்பாரி நாவல் படித்து முடித்தேன். நாவல் படித்து முடித்ததுலேருந்து அதை பற்றின ஒரு வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதை ஒரு வெறும் ஒரு வீடியோவாக போடுறதுக்கு பதிலாக அதை ஒரு சீரியஸாக போட்டு முழு கதையும் சொன்னால் எப்படி இருக்குன்னு ஒரு யோசனை. அதுக்கான முயற்சி தான் அது. நம்ம எல்லாருக்குமே பாரியை பத்தி தெரிஞ்சிருப்போம். முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரினும், கடையில் வளர்ப்புல ரொம்ப முக்கியமானவன் பாரினும் நம்ம படிச்சிருப்போம். அப்படிப்பட்ட பாரியோட வரலாற்றை புதினமா எழுதினதுதான் சாகித்ய அகாடமி விருது பெற்ற சு. வெங்கடேசன் அவர்களுடைய வேல்பாரி. பாரிய நமக்கு எல்லாம் ஒரு அரசனா வேந்தனா தான் தெரியும். ஆனா இதுல பாரிய வேலர் குலம்ங்கிற ஒரு குலத்தோட தலைவனா சொல்லியிருக்காங்க. பாரியோட நெருங்கிய நண்பர் புலவர் கபிலர். பாரி இறந்ததுக்கு அப்புறமா பாரியுடைய ரெண்டு பெண்களான அங்கவை சங்கவையும் தன்னோட பொறுப்புல எடுத்துக்கிற கபிலர் அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வடக்கிருந்து தீப்பாய்ந்து உயிர் விடுறாரு. இத பத்தின குறிப்பு ராஜராஜ சோழன் காலத்துல கல்வெட்டா பொறிக்கப்படுது. அதாவது பாரி வாழ்ந்த 1000 வருஷம் கழிச்சு ராஜராஜ சோழன் காலத்துல இந்த நிகழ்வு ஒரு கல்வெட்டா பொறிக்கப்படுது. அதுக்கப்புறம் 1000 வருஷம் கழிச்சு அந்த சின்ன குறிப்பை வச்சு என்ன நடந்தது அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. 1921 இருந்து பாரியை பத்தியும் கபிலரை பத்தியும் ஆராய்ச்சி செஞ்சு அதுக்கான கட்டுரைகளையும் அவங்களுடைய வரலாற்றையும் வெளியிட்டுட்டு வர்றாங்க. பரம்பமலையையும் அதன் குழிகளையும் தன்னோட உயிரா நேசிச்சு ஆட்சி செஞ்சுட்டு வந்த குறுநில மன்னன் தான் பாரி. வேலூர் குல தலைவனான வேல்பாரி அந்த காலத்துல வாழ்ந்த, அதாவது சங்க காலத்துல வாழ்ந்த எல்லாரையும் விட மிகப்பெரிய வல்லல் தன்மை கொண்டவனா இருந்திருக்காரு. இதனாலேயே அப்ப இருந்த புலவர்கள் அவரை ரொம்ப போற்றி பாடி இன்னும் புகழ்ந்துட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. இதனால பாரி மேல பொறாமை கொண்ட சேரனும் சோழனும் தனித்தனியா பாரி மேல போர் தொடுக்கிறாங்க. தனித்தனியா போர் தொடுத்தாலும் அவங்கனால வேல்பாரியை ஜெயிக்க முடியல. இதுக்கு அப்புறமா சேரன் சோழன் பாண்டியன்னு மூவேந்தர்களும் சேர்ந்து பாரி மேல போர் தொடுக்கிறாங்க. பரம்பு மலையை ஆட்சி செய்யற வேல்பாரி அந்த பரம்பு மலையையே தன்னோட ஆயுதமா எடுத்துக்கிட்டு எப்படி மூவேந்தர்களையும் தனியாலாம் நின்று ஜெயிச்சாரு அப்படிங்கிறது தான் இந்த வேல்பாரியுடைய கதை. அப்படிப்பட்ட வீரம் மிகுந்த பாரியோட கதைய ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய ஆராய்ச்சி பண்ணி வரலாற்று புனைவுகளோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எழுதியிருக்காரு இந்த நாவலோட நாவலாசிரியர் சு. வெங்கடேசன். இந்த நாவலை ஒரு கதையா இந்த சீரீஸ்ல நம்ம பார்க்க போறோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த இந்த மாபெரும் வீரனோட கதையை பார்க்கறதுக்கு நாமளும் 2000 வருஷம் முன்னோக்கி பயணம் செல்ல போறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் வாங்க. பயணத்துக்கு தயாரா? தொடங்குது வேல்பாரி.